எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். உன்னை விட பெரிய வீட்டில் நான் இருக்கேன். உன்னை விட பெரிய கார் எங்க வீட்டில் இருக்கு. உன்னோட புதுசா வந்த ஆண்ட்ராய்டு போனை நான் வச்சிருக்கேன். உன்னை விட பெரிய வேலையில நான் இருக்கேன். நான் தான் உன்னை விட பெரிய ஆள் என்று சொல்லி நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோமே, நம்மள யாராவது இப்படி யோசித்து பார்த்திருக்கிறோமா? உன்னை விட பொறுமை எனக்கு அதிகமா இருக்கு. உன்னை விட சகிப்பு தன்மை எனக்கு அதிகமா இருக்கு. இந்த இரண்டு குணங்களையும் இறைவன் எனக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறான். நான் தான் உன்னை விட சிறந்தவன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இஸ்லாமிய வரலாற்றில் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படக்கூடிய நபி அய்யூப் அலைஹி வஸலம் அவர்கள், அவருடைய வரலாற்றை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பொறுமைக்கான சான்றுகள் நமக்கு தெரியும். 14 பிள்ளைகள் அவருக்கு, பெரிய செல்வந்தராக வாழ்ந்திருக்கிறார். நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு மக்கள் எல்லாம் அவரை நேசித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது, 14 பிள்ளைகளுமே ஒருத்தர் பின் ஒருவராக இறந்து கொண்டே வருகிறார். அவருடைய உடல் ஆரோக்கியம் முற்றிலுமா போயிடுது. காய்ச்சல் வந்து படுத்த படுக்கிறாரு. எந்த அளவுக்கு காய்ச்சல் அப்படின்னா அவருடைய பக்கத்தில் வருவதற்கே மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் சகிப்புத்தன்மையோடு இருந்த அவருடைய மனைவி மட்டும் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த எல்லா செல்வங்களும் போயிடுது. 1 அல்ல 2 அல்ல 18 ஆண்டு காலம் அவங்க வீட்டுல வருமே. சாப்பாட்டிற்காக அய்யூப் நபியினுடைய மனைவி கூலி வேலைக்கு போகிறாங்க. 18 ஆண்டு காலம் இந்த சோதனை தொடர்ந்த போது அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அய்யூப் நபி கிட்ட இப்படி கேட்கிறாங்க, உங்களுடைய நிவாரணத்திற்காக அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? இதற்கு அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், 80 ஆண்டு காலம் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணை என் மீது இருந்தது. ஆகவே இந்த சோதனைகளை என்னால் இன்னும் 80 ஆண்டு காலம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, வீட்டு செலவிற்காக அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி தன் தலை முடியை விற்கக்கூடிய அளவிற்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. இந்த செய்தியை கேட்ட உடனே அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாகி அல்லாஹ்விடம் அவர் இப்படி முறையிடுகிறார். இந்த வசனம் திருக்குறானிலே 21வது அத்தியாயம் 83வது வசனத்திலே இருக்கிறது. என்னை நோய் பீடித்து விட்டது, நீயோ கிருபை செய்வோரில் எல்லாம் மாபெரும் கிருபையாளனாய் இருக்கின்றாய் என்கிற வசனம் இருக்கிறது. எனக்கு நோய் வந்துருச்சு அல்லாஹ், என்னுடைய செல்வங்களை எல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்க. அவர் கேட்கல, பொறுமையோடு அல்லாஹ்விடம் முறையிடுகிறார். அந்த பொறுமைக்காக அல்லாஹ் அவர் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறான். அவருடைய குடும்பத்தை மட்டும் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கல. திருக்குறானிலே 21வது அத்தியாயம் 84வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லி இருப்பான், நாம் அவருடைய இறைஞ்சுதலை ஏற்று அவருக்கு இருந்த நோயை போக்கினோம். அவருக்கு அவருடைய குடும்பத்தை மட்டும் நாம் வழங்கவில்லை, அவர்களுடன் அதே அளவுக்கு இன்னும் அதிகமானோரை வழங்கினோம் என்கிற திருக்குறான் வசனம் இருக்கிறது. எப்படி அன்றைக்கு பொறுமையாக இருந்திருக்கிறார்கள், சுபஹானல்லாஹ். ஆனா இன்னைக்கு தற்பெருமை, வரட்டு கௌரவம், பிடிவாதம், இதனால் இது மாதிரியான குணங்கள் இருக்கக்கூடிய நம்ம நிறைய பேருக்குதான் கோபம் வருகிறது. இந்த பிடிவாதத்தினாலதான் கோபமே வருது. கோபம் வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நிதானம் போயிடுது. கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக நாம் மாறி போகிறோம். நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் கோபப்படுகின்ற பொழுது மனித தனத்தை இழந்து மிருக குணம் கொண்டவர்களாக நாம் மாறி போகிறோம். ஒரு நாட்டினுடைய கோபம் தானே யுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு கொலை குற்றங்கள் எல்லாம் எப்படி இந்த நாட்டில் நடக்குது, திடீர் என்று எழுந்த கோபத்தினால தானே. ஒரு நிமிஷம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசித்து கோபத்தை கட்டுப்படுத்தி இருந்தார்கள் சொன்னா எத்தனையோ ஆயுள் கைதிகள் இன்றைக்கு இல்லாம இருந்திருப்பாங்க. கோபம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்காது. கோபப்படும் போது நாம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், நாம விஷத்தை சாப்பிட்டு நம்முடைய எதிராளி மரணம் அடையணும்னு நம்ம ஆசைப்படுற மாதிரி அர்த்தம் ஆகுது. இந்த டென்ஷன் உலகத்துல எல்லாருமே தலையில தீக்குச்சியோட தான் அலையிறாங்க. யாராவது வந்து நம்மளை உரசனா போதும், உடனே நாமளும் எரிஞ்சு அவங்களையும் எரிச்சிடுறது. நாமும் அழிந்து அடுத்தவர்களையும் அழிக்கணும்னு சொன்னா நாம கோபப்படலாம். இன்றைக்கு இந்த கோபம் எத்தனையோ உறவுகளை துண்டித்து விடுகிறது. கல்யாணம் ஆகி 2 நாள் கூட வாழ முடியாமல் கோர்ட்டு வாசலுக்கு போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்திய தேசத்துல? கடந்த 10 ஆண்டுகளிலே 3 கோடி விவாகரத்து வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது.
ஆக எந்த அளவுக்கு இந்த சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. கோபம், முரடர்கள் மட்டும்தான் கோபத்துக்கு இடம் கொடுப்பாங்க, புத்திசாலிகள் என்றைக்குமே கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க. கோபப்படக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் மகிழ்ச்சிகரமான 60 நொடிகளை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்களே, இஸ்லாத்தினுடைய பார்வையிலே பொறுமைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? திருக்குறானிலே 39வது அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றி வழங்கப்படும். சுபஹானல்லாஹ். இஸ்லாத்துல ஒரு நன்மையை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அது 10 எழுதப்படும். தான தர்மம், அடுத்தவர்களுக்கு நாம் தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் அது 700 நன்மைகளாக எழுதப்படும். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்திய பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கணக்கின்றி நன்மைகளை கொடுக்கிறான். நட்பண்புகளினுடைய தாயாக இருக்கக்கூடியதானே பொறுமை. இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்களாக நாம் எல்லோரும் இருந்து அல்லாஹுவினுடைய அளவற்ற நன்மைகளை நாம் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.